2015 அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளார். விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. காலி பெலிகா பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய நீதிமன்ற கட்டிட தொகுதியை நேற்று திறந்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்தார். நீதியை ගැන කතා කරන්නට යන්නේ නැහැ. මෙතෙන්ට ආවේ මේ ගොඩනැගිල්ල නිසා පමණක් නෙමෙයි. ගාල්ලේ අධිකරණ සංකීර්ණය මේ රටේ ඉතිහාසයේ කොටසක්. හොලන්ද පාලනයෙන් පස්සේ බටාවියාවේ කරපු ඒ ජනාධිපති තීරදල් සරියාන නේරතිල් නඩත්තපඩම් සර්වජන වාකඩපුක්ක පින්නරම් ජනනායකම් තොරඳු ඊයංගම් ඔරේ නාඩු ඉලංගේ මට්ටුමේ යාහුම්. இந்த நிலைமையை பேணுவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவதால் அரசியலமைப்பு திருத்தங்கள் தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை. மேலும் அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ளும் போது குறித்த விடயத்தில் அனுபவம் வாய்ந்தவரான சட்டத்தரணி கே என் சோக்சியிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் 2015 அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது சட்டத்தரணி சோக்சி உயிருடன் இல்லாத காரணத்தினால் இந்த விடயத்தை சட்டத்தரணி ஜெயம்பதி விக்ரமரத்னவிடம் ஒப்படைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதன்படி தனது கவனக்குறைவால் தற்போதைய பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளார். அமதக கல்லானே அப்படி ஹிக்காடு ஏ வகை ஸ்தானியாக கொயாகின தீரணும்.